ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்திய ஆதார் ஆணையம் ஆதார் கார்டை எடுத்து 10 வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாதவங்க தங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு எந்த டேட்டில் எடுத்ததுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஆதார் ஆணையம், ஒரு நபர் ஆதார் கார்டை எடுத்து 10 வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணலை அப்படின்னா அந்த ஆதார் கார்டை கட்டாயம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அப்டேஷனுக்காக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் பண்ணணும். அதுவே நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு போய் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் மை ஆதார் போர்ட்டலில் இலவசமாக அப்லோட் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை ஸ்ட்ரென்தனிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டை எடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க இஷ்யூ டேட் 31/10/2013. ஸோ இந்த ஆதார் கார்டை 31/10/2013 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு இஷ்யூ பண்ண டேட்லேருந்து அடுத்த 10 வருஷத்தில் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த விதமான கரெக்ஷனும், அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாதவங்க தங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் ஃப்ரீயாக கட்டாயம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.